இப்போ நரகாசுரன் பத்மாசுரன்லாம் இருக்கிறான் அப்படின்னா தவம் பண்ணி ஒரு வரத்தை பெறுறான் அப்படின்னா அந்த வரத்தையும் கொடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு பின்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. இறை சக்திகள் நிறையா பார்ப்பீங்க, உலகம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், சுவையான உணவுப் பொருட்களை என்ஜாய் பண்ணுவீங்க, மனம் கமலக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணுவீங்க. இத்தனை விஷயம் இருக்கும்போது என்னடா கடவுள் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக டைவர்ட் ஆகி போயிருவீங்க. உங்கள் சக்தியை மீறி செய்யாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்களையும் பாதிக்காமல் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து அழகு பாருங்கள். அந்த தன்மை உங்களை அடுத்த கட்டம் அழைத்து சொல்லும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்மீக பாதையிலிருந்து விலகாமல் அதிலேயே பயணம் செய்வது எப்படி. பல பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா ஆன்மீகம் எனக்கு தெரியுதுங்க, இது நல்ல மாற்றத்தை கொடுக்குது, ஆன்மீகத்தில் பயணம் பண்ணாதான் நம்ம வந்து உச்சகட்ட நிலையான இறை நிலையை அடைய முடியும். ரெண்டாவது, ஆன்மீகம்ன்றது என்ன? கருணை உணர்வோடு வாழ்வது, அவ்வளோதான் ஆன்மீகம். எல்லா உயிர்களும் தன் உயிர் போல கருவது தான் ஆன்மீகம். அந்த பாதையில் போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, தர்ம சங்கடங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, கவலைகள் வருது, எல்லாம் எனக்கு புரியுது. நான் இதை கடந்து நிலையில் போகணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணிடுது, சுச்சுவேஷன்ஸ் மாற்றிடுது, உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு எதாவது பிளஸ் பண்ணுங்கள், இது வெறும் பிளஸ்ஸிங்கில் மட்டும் நடப்பது கிடையாது, நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வெறும் பிளஸ்ஸிங்கில் மட்டும் எல்லாமே நடந்துடணும் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்கீங்க? பிளஸ்ஸிங்கிறது என்னென்னா சப்போர்ட்டிவ் திங். நீங்கள் ஒரு மூட்டையை வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரம் தூக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தூக்குனதுக்கப்புறம் அந்த பிளஸ்ஸிங்கிறது நான் பார்த்துக்கிறவான்னு மொத்தமாக தூக்கிடும். நீங்கள் பிளஸ்ஸிங்லேயே எல்லாமே எனக்கு நடக்கணும், எனக்கு எதுவுமே எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? ஆன்மீகம் என்பது என்ன? மெய்யியல் சார்ந்த வாழ்க்கையை தான் ஆன்மீகம்ன்றாங்க. இந்த மெய்யியல் சார்ந்த இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழும்போது உங்களை நிச்சயமாக அதில் பயணம் பட விடாது. ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க, புண்ணியத்தை அனுபவிக்கிறக்கு அடுத்த பிறவி எடுக்கணும், பாவத்தை அனுபவிக்கிறக்கு அடுத்த பிறவி எடுக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு எஸ்கேப் ஆகி இந்த யூனிவர்சல்லாலேருந்து தப்பிச்சு எப்படி நீங்கள் போயிடுவீங்க? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அப்போ அது உங்களை போட்டு பார்க்கும், வச்சு செய்யும், டார்ச்சர் பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் உங்களை நிம்மதியாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வச்சு அப்புறம் வச்சு செய்யும், சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் தான் உங்கள் சங்கல்ப சக்தியை முதல்ல ஏற்படுத்திக்கணும். நீங்கள் தான் முதல் மாற்றம், நீங்கள் மாறாமல் எதுவுமே மாறாது. முதல் வேலையாக இந்த வாழ்வில் நீங்கள் பயணம் செய்யும்போது, மெயினாக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் பயணம் செய்யும்போது உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிய லெவலில் வில் பவர் இருக்கணும். இது என்னானாலும் இதை நான் ஒரு கை பார்த்துறேன்ற தன்மையில் இல்லாதவங்களுக்கு இது சித்திக்காது. மாற்றி விட்டுறோம், ரூட் மாற்றி விட்டுறோம். அழகழகான பொருட்கள் தெரியும், அழகழகான விஷயங்கள் புரிய வரும், நிறையா பார்ப்பீங்க, உலகம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், சுவையான உணவுப் பொருட்களை என்ஜாய் பண்ணுவீங்க, மனம் கமலக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணுவீங்க. இத்தனை விஷயம் இருக்கும்போது என்னடா கடவுள் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. அந்த டைவர்ஷன் ஆகக்கூடாது. அப்படி ஆனாலும் மறுபடியும் இறைவன் தான் முக்கியம்னு வந்துடணும். பத்து நாள், ஒரு மாதம், இல்லை ரெண்டு மாதம் பயிற்சி பண்ணலனாலும் பரவாயில்ல, ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும், ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு வாழ ஆரம்பிச்சிடணும். பயிற்சி செய்வது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையவே பயிற்சியாக மாற்றிக்கிங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஆன்மீக ரீதியாக அணுகுங்க. ஆன்மீக ரீதியாக அன்பின் ரீதியாக அணுகுங்க. அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற தன்மையிலே செயல்படுங்க. அடுத்தவங்களுக்கு உதவும் போது உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையும் பாதிக்காமல் அடுத்தவங்களுக்கு உதவுங்க. உங்களையும் பாதுகாத்துக்கங்க, அடுத்தவங்களுக்கும் வேணுங்கிற உதவியும் உங்கள் சக்தியை மீறி செய்யாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்களையும் பாதிக்காமல் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து அழகு பாருங்கள். அந்த தன்மை உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்லும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு கம்மியாக பயிற்சி பண்ணுறீங்கன்னா அது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. உங்கள் வாழ்கிற வாழ்க்கையவே ஆன்மீகமாக மாற்றணும். கொள்ளையடிச்சிட்டு, கொலை பண்ணிவிட்டு, ஊரெல்லாம் ஏமாற்றிட்டு, கற்பழிப்பு பண்ணிவிட்டு டெய்லி ஒன் ஹவர் பயிற்சி பண்ணால் எனக்கு எல்லாமே நடந்துருமா, என்னோடய கர்ம வினையில் அழிஞ்சிடும் நினைக்கும், அது எப்படி அழியும்? ஒன்றும் அழியாது. உங்களை அழிப்பதற்கென்று மாபெரும் ஆற்றலை இறைவனே படைச்சி அனுப்புவார். இப்போ நரகாசுரன் பத்மாசுரன்லாம் இருக்கிறான் அப்படின்னா தவம் பண்ணி ஒரு வரத்தை பெறுறான் அப்படின்னா அந்த வரத்தையும் கொடுத்துட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு பின்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க இறை சக்திகள். ஏன் இவன் இருந்தானா பலவீனத்தை போட்டு தள்ளிடுவான்னு தெரியும். இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து மக்கள் தப்பிக்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு பின்னாடியே ஆள் அனுப்பிடுவாங்க. அதுபோல் எல்லா அதர்ம செயலையும் செய்வான், தவம் பண்ணி நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேனா? முடியாது. உங்களது குணமே, உங்களது மனமே கருணையின் சுரூபமாக மாற வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது நல்ல வைராகியத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த பாதையில் என்னானாலும் விட்டுற மாட்டேன் அப்படின்ற தன்மை இருக்கணும். எல்லாமே பொய்ன்ற தன்மையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை இந்த பாதையிலிருந்து டைவெர்ட் பண்ணாமல் எப்படியாவது கொண்டு போயிடணும்னா ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சி இந்த உலக ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, இல்லை போகவில்லை என்றாலும் சரி,
இந்த தினமும் உங்களுக்கு வீடியோ போட்டே ஆகணுன்ற தன்மையில் போடுறதுக்கு உண்டான காரணமே அதான். புரிஞ்சுக்குங்க, பல பேர் கூட கேட்டாங்க ஒரு எதுக்கு டெய்லி வீடியோ போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரி போடலாமே. எனக்கும் ஆசை அப்படி போட்டால் வேலை கம்மி தான், பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, இந்த உண்மையை வந்து டெய்லி ஒவ்வொரு உதயம் வந்து ஏற்படுகிறது. இந்த உடம்புல எவ்வளோ நாள் உயிர் தங்கும்ன்றது தெரியாது, இருக்கிற வரைக்கும் இதுக்கு உண்மையாக இருந்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோன்றதுனால தான் ரெகுலராக வந்து உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். ஸோ இந்த உண்மையை நீங்கள் முதலில் உணர வேண்டும். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னா என் வீடியோ பாருங்கள், இந்த ட்ராக்லேயே இருக்கிறதுக்கு. அப்படி இல்லையா, வேறு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ பாருங்கள். எந்த விஷயம் உங்களை ட்ராக்ல வச்சுருக்குமோ அந்த விஷயத்த ரெகுலராக பாருங்கள், ரெகுலராக பயிற்சி பண்ணுங்கள். டிவியேட் ஆனாலும் மறுபடியும் இதுக்கு வாங்க. எப்போ வந்து உங்கள் மனம் அதை நம்ப ஆரம்பித்து ஏற்க ஆரம்பித்து இது உண்மைன்னு சொல்லி பிடிச்சிக்கதோ இருக்குமா, அப்புறம் நீங்களே நினச்சாலும் விட முடியாது, இதில் பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த தன்மையில் இருக்கும்போது இதுலேருந்து நீ அவ்வளோ சீக்கிரம் டிவியேட் ஆக மாட்டீங்க. மெயினாக இறைவன்கிட்ட டெய்லி சங்கல்பம் வச்சுக்கிட்டே வாங்க, ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. எந்த சூழ்நிலையில் என்னை கைவிட்டுறாத, நான் சேட்டை பண்ணுவேன், ஏதாவது திமிருத்தனை அப்பப்போ பண்ணாலும் இறைவா என்னை கைவிட்டுறாத, என்னை காப்பாற்று, என்னை நல்வழிப்படுத்துன்னு சொல்லி டெய்லியும் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ, என்ன பேர் வச்சுருக்கீங்களோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவர்களுடைய அருளாசிகளும் நிச்சயமாக கிடைக்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவன்னா என்ன, உயிர், காருண்யம்னா கருணை, உயிர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய கருணைக்கு பேர் ஜீவ காருண்யம். உயிர்கள்னா மனித உயிர் மட்டும் இல்லை, அனைத்து உயிர்கள் மீதும் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கருணைக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அந்த தன்மையில் இருக்கும்போது இறைவனை தேடி நீங்கள் போகவே தேவையில்லை, இறைவனே உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். டெய்லி அன்னதானம் பண்ணுங்க, எல்லா உயிர்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த பாதியிலேருந்து டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இறைவன் உங்களுக்கு அருளாசிகளை 100% வழங்கி விடுவார். நன்றி, வணக்கம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து இயங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.